நாங்கள் இருக்கிறோம், வழி சரியில்லை, எங்கள் பழைய விஷயங்கள் தான் அருமையான விஷயங்கள் என்று தமிழ் புலவர் சொல்லுக்கரசி, நாவுக்கரசி, சொல்லின் செல்வி, நற்றமிழ் நாயகி என்ற பட்டங்களை தன் நாவன்மையால் பெற்றவர் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள். உலகளாவிய நிலையில் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த காலத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறதா? மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இல்லை. வெற்றி இருக்கிறது, நிறைவு இல்லை. கல்வி இருக்கிறது, அறிவு இல்லை. காமம் இருக்கிறது, காதல் இல்லை. ஒப்பந்தம் இருக்கிறது, உறவு இல்லை. ஓசையின் பெருக்கம் இருக்கிறது, இசையின் உருக்கம் இல்லை. வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. ஆபாசம் இருக்கிறது, அழகியல் இல்லை. இதுதான் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்குமான ஒப்பீடாக நான் இந்த மேடையில் எங்கள் அணியினுடைய இறுதிவாதமாக நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த காலத்தினுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. பலவிதமான சிக்கல்களும் சவால்களும் அந்த காலத்தில் இருந்தன, நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டம் போல் கீழ் இறங்கி அடுத்த நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை தரம் தாழ்த்தக்கூடிய நிலை அந்த காலத்தில் இல்லை. இவர் சொன்னார், சுஜித் பேசுகின்ற பொழுது சொன்னார், குழந்தையை பார்த்து அவர் திருந்தினார் என்று சொன்னார். நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் குழந்தை எலிவேட்டை தெரியாத பூனை குட்டி, கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், அதுவும் இந்த சமூகத்தின் நிறத்தை தான் காட்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தின் சூழல் அவ்வளவு நாசமாகி இருக்கிறது என்பதுதான். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, வர வர சூழல் அவர்களை அழிவுக்குள்ளாக்குகிறது என்பதுதான் எங்களுடைய அணியின் வாதம். நான் இப்படி சொல்கிறேன், தகப்பனை பார்த்து குழந்தைகள் அச்சப்பட்டார்கள் என்று நீங்கள் கிண்டல் செய்தீர்களே, குழந்தைகளை பார்த்து தகப்பன்மார்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லை கேட்டு இவர்கள் வளர்வதே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த யூத் இருக்காங்கல்ல, இந்த காலத்து மக்கள், ஒரு காலத்திலும் அந்த வாலிபர்கள் இருந்தார்கள். அந்த வாலிபர்களுக்கும் இந்த வாலிபர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, பெரியவங்க பேசுனா கோபம் வரும், இந்த காலத்துல எல்லாம் கோபம் வர்றதே இல்லை. அவன் சைலண்டா நின்று அதை ரிசீவ் பண்றான், இனி என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படின்னு ரிசீவ் பண்றான். கிளாஸ்லயும் அப்படிதான். ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியுமா, அந்த காலத்து நமக்கும் இந்த காலத்தில் இவர்களுக்கும் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அதுதான் தான் நான் சொல்லுகிறேன், நிறைவு இல்லை. இவங்களுக்கு ஒரு சொல் இருக்குது, கிளாசிலோலியான்னு, அதுக்கு பேருங்க. இந்த கிளாசிலோலியானா என்னன்னா, சொல் இருக்கும், பொருள் இருக்காது. பேசுவாங்க ஆனா பொருள் போய் சேராது. இங்க பாருப்பா, நல்லா படிக்கணும், அப்போதான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துரு, சூழல் சரியில்லை, அப்பா வந்துருவாரு, அதுக்கு முன்னால படி, எக்ஸாமினேஷன் வருது, இப்படின்னு அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கயே, பையன் கிளாசிலோலியாவா அதை ரிசீவ் பண்றான். அப்படின்னா என்னன்னா, அம்மா பேசினாங்கல்ல, இந்த பார்ப்பா நான் சொல்றேன், புரிஞ்சுகிட்டு இருக்கிறான்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் சவுண்ட் தான் வருது அவன் காதல. அது ஒரு மீனிங்லயும் அவன் ரிசீவ் பண்ணிக்கவே இல்லைங்கறதுதான். கிளாஸ்லயும் நடக்குது, குடும்பத்திலயும் நடக்குது. அவன் பாட்டுக்கு அவனுடைய சூழல்ல இருக்கிறான். இப்படி அவன் பாட்டுக்கு அவனுடைய சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன என்று வழிகாட்ட முடியும்? ஒரு காலத்தில், அந்த காலத்தில் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுங்க. நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், அமெரிக்காவில் நாசாவில் வேலை செய்யக்கூடிய 35 விழுக்காடு இந்தியர்கள், அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா, நாங்கள் அத்தனை பேரும் தாய்மொழி கல்வியை படித்தோம் என்று. இன்றைக்கு எங்கே இருக்கிறது அந்த வாய்ப்பு உங்களுக்கு? இல்லை, எதை படிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வி சூழல். இன்றைய கல்வி சூழலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அதுதான். கூலிகளைத்தான் நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இதோ ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கிறாரு அண்ணன்,
உங்க ஐடி இண்டஸ்ட்ரி என்ன கொடுக்கும்? உற்பத்தி திறனை குறைத்திருக்கிறது. கடந்த 30 வருடங்களாக தமிழகத்திலும் இந்தியாவிலும் உற்பத்தி திறன் குறைந்திருக்கிறது. இதுதான் இந்த உலகம் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆவணமாக இருக்கிறது என்பதனை நான் இந்த மேடையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நடிகர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், இன்னைக்கு ஆட்சிக்கு வரத்துக்காக நடிக்கிறாங்களே, பாக்குறோமா இல்லையா? நான் கூட தோற்பதுதான் ஜனநாயகம் என்று சொன்ன அந்த கால காமராஜர் ஆட்சியில் இருந்தவர்கள் நாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நம்முடைய மக்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு காலத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம், இந்த காலத்திலே இந்தியா மகிழ்ச்சியாக இல்லை, தமிழகம் மகிழ்ச்சியாக இல்லை, வீடுகளில் இருக்கக்கூடிய தனி மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இல்லாத இடத்தில் நிறைவு எப்படி வரும் என்று நான் கேட்கிறேன். என் பாட்டிங்க அம்மம்மா கயல்பட்டினத்துக்காரி, அவன் நான் போன உடனே உடம்பெல்லாம் தடவி அப்படி விட்டு சோறு திண்டியா அப்படின்னு கேட்பா. இன்னைக்கு அந்த மாதிரி பாட்டிகள் இருக்கிறார்களா? வீடுகளில் நாம் பாட்டிகளை வைத்திருக்கிறோமா? முதியவர்களை வைத்திருக்கிறோமா? முதியவர்களுக்கு என்ன மரியாதை தருகிறோம் நாம்? நான் யோசிச்சு பார்க்கிறேன். இதோ எங்கள் அணியில் பேசக்கூடியவர், 80 வயசு அவருக்கு, 1000 பிறை கண்டவர், ஸ்லோ பேஸ்ல தான் பேசினார். அவருடைய பேச்சிலே தெரித்த சில உண்மைகளும் சில ஏக்கங்களும் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். பாட்டிகளை இழந்து விட்டோம், அவர்கள் கதைகளை இழந்து விட்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் ஆர்டிபிஷியல், எல்லாம் ஆர்டிபிஷியல், எல்லாம் இப்ப நாம சொல்றோம் பாருங்க. விவசாயிகள் செத்துட்டு போக போக என்ன தெரியுமா ஆகும்? பிளாஸ்டிக் அரிசி தான், அதான் பொங்கி சாப்பிட போறோம். திரும்ப போகிறோம், திரும்ப போகிறோம், திரும்ப போகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். எங்கே போய் திரும்ப போகிறீர்கள்? திரும்புவதற்கு ஏது நம்மிடத்தில்? காடு? ஏது நம்மிடத்தில்? வயல் இல்லையே, பிளாட் போட்டு வித்து வச்சிருக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன், இவர் வந்து அந்த காலத்திற்கான பாடகர், இவர் அந்த காலத்துக்கான பாடகர். ஆனா ஒரு 8-9 பாட்டு வந்து வரிசையா சொன்னாரு திரைப்படத்துல, ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற பாடல்களை அந்த காலத்திலேயே அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். நான் என்ன தப்பா எழுதுனா? என்னது, என்ன மாட்டி விடுறீங்க? நான் என்ன ஐட்டம் சாங்ல என்ன, எந்த சாங்கையா தப்பா எழுதுன? நானு ஏன் ஆத்தா ஆத்தோரமா வாரியா? ஓகே, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா? அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கெல்லாம் வாபுள்ளன்னு ஒரு பாட்டு எழுதுனேன். இது கொஞ்சம் தப்பான இடத்துல போட்டாங்க. கடவுளே ஆத்தா நீ ஆத்தோரமா இருக்கே, என்ன கவனிக்க மாட்டியா? நான் பார்த்தா பார்க்காமலே போக மாட்டியா? அக்கம் பக்கம் என்ன காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லமா? அள்ளிக்கெல்லாம் என்ன அள்ளி அணைச்சுக்க தாயே அப்படிங்கிற பாட்டை நீங்க தப்பா எடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, அவர் வந்த எவ்வளவு அது பயந்து நீங்கள் விளக்கம் கொடுத்ததற்கு நான் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்? ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எழுதுறவங்க. இல்லைங்க, நான் அந்த பொருளை எழுதிலீங்கன்னு சொன்னது அந்த காலம், இன்னைக்கு ஆமா அப்படித்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்றது இந்த காலம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினார், குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடான்னு எழுதினர். இளைஞர்களை வழிபடுத்துவதற்காக உயர்ந்த கரங்கள், இங்க காதல் பாடல்கள் எத்தனை பாடல்கள். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே அந்த காதலை நான் அறிவேன். கண்ணதாசன் அவர் எழுதுகின்ற பாடலினுடைய உச்சபட்சமான ரசனை, இன்னைக்கு ரசனை இல்லைங்க, வெறும் உடலை உடலுடைய இச்சையை முன்வைத்துதான் வசனங்களும் காட்சிகளும் பாடல்களும் எழுதப்படுகின்றன. ஒரு காலத்தில் அப்படி இல்ல பாருங்க. கண்ணதாசனுடைய பாடல்களை ஒரே வரி சொல்றேங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது காமம் கொள்கிறான், அந்த காமத்தினுடைய உச்சத்தில் அவளை தழுவ நினைக்கிறான். அவளை தழுவுகின்ற பொழுது அந்த காதலனுக்கே உரிய ஒரு விஷயத்தில் இவளை முழுமையாக தழுவ வேண்டுமே என்று எண்ணுகின்ற பொழுது அவள் உடலிலே ஒரு பகுதி இருக்கிறது, அதை தழுவ முடியவில்லை அவனால், அது கண்கள். கண்களை எப்படி தழுவ முடியும்? உடனே கவிஞன் தன் காற்றிலே தன்னை கரைத்தான், அந்த காற்றினில் நான் கரைந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன் என்று எழுதினானே, அந்த காலத்து பாடலில் இருந்த காதல் ரசனை என்பது மிக உயர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காதல் ரசனைகளில் இப்ப எழுதியிருக்கிறார் ஒருத்தர், நான் வெளிப்படையா பேரையே சொல்றேன், கண்டனத்திற்கு உள்ளாக்கிய பாடகர் சிம்பு.
மாதர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கின்றன. எப்படிங்க ஒரு பெண்ணை ஆபாசமாக நீங்கள் உடல் அளவில், நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த காலத்தில் எங்களுக்கு கற்றுத்தந்த பெண் சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? பெண்ணினுடைய உடல் என்பது ஆயுதம், அது ஆயுதம் தானே தவிர அலங்கரித்துக் கொண்டு அடுத்தவர்கள் முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய போதப்பொருள் இல்லை என்று கற்றுக் கொடுத்த விவேகானந்தர் ஒருபுறம், மகாகவி பாரதியார் ஒருபுறம் இருக்க, இப்பொழுது எங்கள் அண்ணன் வந்து சானியா மிர்சாக்களே என்று உங்களை அழைத்தார், கைத்தட்டினீர்கள். அடுத்ததாக ஏதோ சொன்னார், அப்படி கைத்தட்டினீங்க. ஐஸ்வர்யா ராய்களே என்றவுடன் ஓங்கி ஒலித்தது குரல். ஏன் என்றால் உங்கள் மூளைகளை அழகியல் சார்ந்து, முக அழகு சார்ந்து உங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வரைக்கும் இந்த பெண்களுக்கு ஒரு காலமும் விடுதலை என்பது சாத்தியமில்லை. இவர்களை பார்த்து சச்சின் டெண்டுல்கரே என்று சொன்னார். அதோடு இவங்க அமைதியாக இருந்தாங்களா? ஒரு நடிகனினுடைய பெயரை சொல்லவில்லையே என்று அத்தனை பேருக்கும் ஏக்கம். இப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எப்படிங்க நிறைவு என்று நீங்கள் தீர்ப்பு தர முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளினுடைய செழுமையை வைத்துக் கொண்டு முழுமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த காலம் நமக்கு தந்தது. இந்த காலம் அதை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த காலம் தான் மனநிறைவை தருகிறது என்கின்ற வாதத்தை முன்வைத்து வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நடிகன் நாளைக்கு வேற ஒரு நடிகன், இந்த நடிகன் நடித்தால் அவனுக்கு படம், ஆனால் விவசாயி இல்லை என்று சொன்னால் நாளைக்கு நாம் எல்லாவற்றிடத்திலும் கையேந்திரவர்களாக இருப்போமே ஒழிய ஒருபொழுதும் நாம் ஆரோக்கியமாக இருக்க மாட்டோம்.